வணக்கம் சற்று முன்வீரான முக்கிய தகவலின்படி தமிழகத்தில் மீண்டும் முழு ஒடுங்க என்ன முக்கியமான அறிவிப்பு தற்போது உலக சுகாதாரத்துறை அறிவிக்கப்பட்டாங்க அதே போன்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்கள் என்ன முக்கியமான கட்டுப்பாடுகள் தமிழகத்திற்கு கொடுக்கப்பட்டங்க இனமே இப்போ நம்ம பிரீஃபாக மறக்காம மார்க்கமாஸ்கிப் பண்ணுறேங்க உங்களுக்கு தமிழக அரசு பற்றி முக்கியமான விவரங்கள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலில் கீழே இருக்கிற பட்டன் கிளூப் பண்ணி சப்ஸ்கிரைப் போக பக்கத்துக்கு போய் பட்டன்கிப் பிடிக்கணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இப்போது வாங்க வீடியோக்குள் பார்க்கலாம் இப்போது ரீசெண்டாக இந்தியா முழுதும் பார்க்கும்போது ஒரு சில மாநிலங்களில் கொர்னோ தொற்று அதாவது ஒமிக்ரான் மாற்றம் அடைந்த பிஏ டூ புதிய வகை கொர்னோ தொற்று தற்போது இந்தியா முழுவதும் ஒரு சில மாநிலங்களில் அதிவேகமாக பரவி கொண்டு வருவதாக தற்போது ஒரு முக்கிய அறிவிப்பு கொடுக்கப்பட்டாங்க அதே போன்று இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு சில மாநிலங்களில் அதாவது டெல்லி மகாராஷ்டிரா உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களில் கொரோனா பாதிப்பு தற்போது அதிகரித்து கொண்டே வருவதாக முக்கிய அறிவிப்பு கொடுக்கப்பட்டாங்க இதன் காரணமாக தமிழகத்தில் மீண்டும் முழு ஒழுங்கு அறிவிக்கப்படுவாங்களா அப்படின்னும் மிகப்பெரிய கேள்விகள் எழுப்பப்பட்டு வந்துட்டு இருக்குங்க ஆனால் தற்போது நிலவரப்படி மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் தற்போது முக்கிய அறிவிப்பு ஒன்று கொடுக்கப்பட்டாங்க அதாவது தமிழகத்தில் மாஸ்க் அணிவது கட்டாயமாக்கப்படும் சொல்லப்படுறாங்க மாஸ்க் அணியாத நபர்களுக்கு ரூபாய் ஐநூறு அபராதம் விதிக்கப்படும் அப்படின்னும் தற்போது ஒரு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டாங்க இப்போ ரீசெண்டாக கொரோனா வந்து மீண்டும் அதிகரிக்க தொடங்கிய காரணமாக தமிழ்நாட்டில் தற்போது மாஸ்க் அணியாவிட்டால் ரூபாய் ஐநூறு அபராதம் விதிக்கப்படும் அப்படின்னா தற்போது முக்கிய அறிவிப்பு கொடுக்கப்பட்டாங்க மீண்டும் தமிழகத்தில் கொரோனா பாதிப்பு அதிகரிக்க தொடங்கியுள்ளது அப்படின்னா மீண்டும் தமிழகத்தில் முழு ஊடுகு கடைகள் மற்றும் திறக்கப்படும் நேரங்கள் மாற்றப்படுவதற்கு நிறைய வாய்ப்புகள் உள்ளது ஆனால் தற்போது நிலவரப்படி தமிழகத்திற்கு கொரோனா பாதிப்பு ஏற்படவில்லை ஒரு சில மாவட்டங்களில் ஐம்பது முதல் இருபது நபர்களுக்கு அதிகமாக கொரோனா தொற்று ஏற்படுதா சொல்லப்படுறாங்க ஆனால் இப்போது கொரோனா பாதிப்பு அந்த அளவுக்கு ஏற்படவில்லை அப்படின்னோ தற்போது முக்கிய அறிவிப்பு கொடுக்கப்பட்டாங்க மீண்டும் அர்த்தல் சந்திப்போம் நன்றி வணக்கம்